வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது லைன் பிரேக், காலம் பிரேக், பேஜ் பிரேக் இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணத்தணும் அதுக்கான ஷார்ட்கட் கீ பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப்னு ரெண்டு லேஅவுட்டில் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணி பார்த்துருப்போம். போர்ட்ரேட்டில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு அதுக்கு அடுத்த பேஜு லேண்ட்ஸ்கேப்பில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா உங்களால் டைப் பண்ண முடியும் அப்படின்னாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஜ் போர்ட்ரேட்டில் இருக்குது, செகண்ட் பேஜ் கீழே இருக்குது. பேஜ் லேஅவுட்டுக்குள்ளே போகிறேன். இதில் போயிட்டு ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்னு மாற்றுறேன். ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு என்னுடைய டாக்குமெண்ட் இருக்கிற ஃபஸ்ட்டு பேஜும் பார்த்தீங்கன்னாக்கா போர்ட்ரேட்டில் தான் இருக்குது, செகண்ட் பேஜ் லேண்ட்ஸ்கேப் மாறிடுச்சு. இல்லை, நான் மறுபடியும் ஃபஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணுறேன், ஓரியன்டேஷன் போகிறேன், போர்ட்ரேட் அப்படின்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜ் போர்ட்ரேட்டில் இருக்குது, செகண்ட் பேஜும் போர்ட்ரேட் ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் முடியலனாக்கா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஐக்கான் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஐக்கானுக்கு பேர் பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃப் சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப் சிம்பல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாக்கா வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம ஒரு சில பேராகிராஃப்ஸை டைப் பண்ணியிருப்போம். இந்த டைப் பண்ணும்போது இந்த பேராகிராஃப்குள்ளே நம்ம எத்தனை முறை என்டர் பண்ணியிருக்கோம், எத்தனை முறை ஸ்பேஸ் விட்டுருக்கோம், எத்தனை முறை டேப் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை பேஜ் பிரேக் இருக்குது, இதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த சிம்பல் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சிம்பிளை ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இது பேராகிராஃப் சிம்பல் சொல்லுவாங்க. இந்த பேராகிராஃப் சிம்பல் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லைன் முடியும் போதும் இந்த பேராகிராஃப் சிம்பல் காமிக்கும். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த பேராகிராஃப் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன், என்டர் 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 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இத்தனை தடவை நம்ம என்டர் ப்ரெஸ் பண்ணிடுமோ அத்தனை பேராகிராஃப் இந்த பேஜில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுக்காக தான் இந்த பேராகிராஃப் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதுமாரி டாட் டாட் லைன்ஸாக எத்தனை ஸ்பேஸ் டைப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு காமிக்கும். அதேமாதிரி டேப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா இதை மாதிரி ஏரோ மார்க்ஸாக உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கனாக்கா வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்ம எத்தனை மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. வேர்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே சரி தேவையில்லாமல் ஸ்பேஸோ தேவையில்லாமல் என்டரோ கொடுக்கக்கூடாது. அதிகமாக அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிரேக்ஸ் யூஸ் பண்ணாவே இந்த மாதிரி தேவையில்லாமல் டைப் பண்ணுற வேறு டைம் நம்மளுக்கு மிச்சமாகும். அதை எப்படின்னு தான் காமிக்க போகிறேன். இப்போது இந்த டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் நான் டைப் பண்ணியிருக்கேன். இந்த டைப் பண்ண பிறகு ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆனால் இப்போ அடுத்த லைன் நான் வரேன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்தாவே போதும், உங்களுக்கு அடுத்த லைன் கண்டினியூஸாக வந்துடும். பட் எனக்கு இந்த லைன் தர முடியணும், பட் இந்த பேராகிராஃப் முடியாது முடியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் முடிஞ்சதாக இங்கே கணக்கு வந்துடும். அதனால் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பதில் ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஷிஃப்ட் என்டர்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பல் காமிக்கும். இந்த மாதிரி சிம்பல் வருதுனாக்கா இதுக்கு லைன் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஒருவேளை எனக்கு இந்த பேஜ் ஃபுல்லாக நான் டைப் பண்ணி இந்த பேஜில் எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும்தான் வரணும், அடுத்த பேஜுக்கு நான் போய் நெக்ஸ்ட்டு லைன் டைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வழக்கமாக பண்ணுறது என்டர் 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 ப்ரெஸ் பண்ணிகிட்டே போவீங்க. இதனால் தேவையில்லாமல் பேராகிராஃப் கவுண்டிங் தான் அங்கே வேஸ்ட்டாக க்ரியேட் ஆகிட்டுருக்கோம். அதேமாரி கடைசியில் ஃபைனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேராகிராஃப் ஃபாண்ட்டு ஸ்டைல் இதெல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் என்டர் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அது பேஜ் பிரேக்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணனாக்கா இப்போ நான் ஃபஸ்ட்டு பேஜில் முடிஞ்சு செகண்ட் பேஜில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் தேவையில்லாமல் என்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இதை மாதிரி நீங்கள் காலம் பிரேக் ஒரு சில வேர்ட் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள்
ஒரே பேஜ் தான் இருக்கும். ஆனால் ஒரே பேஜ் உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா டபுள் சைட் நீங்கள் டைப் பண்ண வேண்டிய மாதிரி நிலமை வரும். அதுமாதிரி டைமில் நம்ம இந்த காலம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் 2, 3 லெஃப்ட்டு ரைட்டுன்ற மாதிரி எந்த மெத்தடில் உங்களுக்கு வேணுமோ காலம்ஸை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ நான் 3 காலம்ஸாக இப்போ பிரிக்கிறேன். 3 காலம்ஸாக நான் பிரிக்கும் போது இப்போ நான் இங்கே ஒரு மேட்டர் டைப் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னாக்கா இங்கே மேட்டர் டைப் ஆகிக்கிட்டே வரும். டைப் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி 3 பேராகிராஃபாக வரும். எனக்கு இப்போ இந்த 3 பேராகிராஃப் டைப் பண்ணிட்டு வரும்போது என்கிட்ட ஆல்ரெடி மேட்டர் இருக்குது, டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஒருவேளை நான் எனக்கு இதில் இது வரைக்கும் தான் டைப் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் மட்டும் இருக்கிறது எல்லாமே அடுத்த லைனில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா ஜஸ்ட் இங்கேருந்து நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வந்து மறுபடியும் அடுத்த காலமுக்கு உங்களால் டைப் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பேர் காலம் பிரேக்னு சொல்லுவாங்க. நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலமில் காலம் பிரேக் நான் கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து என்ன மேட்டர் நான் டைப் பண்ணுறனோ அது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஸ்டார்டிங்கில் வந்துடும். அதுக்கடுத்த மேட்டர் எல்லாமே கண்டினியூஸாக நம்மளுக்கு கிடைக்கும், அடுத்த காலம்ஸுக்கு யூஸ் ஆகும். இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரேக், அதாவது பேஜ் லேட்டில் இருக்கிற பிரேக் அப்படின்ற இந்த ஆப்ஷன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கனாக்கா இதிலேயே பேஜ் பிரேக்கு, காலம் பிரேக்கு, டெக்ஸ்ட் ராப்பிங், நெக்ஸ்ட் பேஜ், கண்டினியூஸ், ஈவன் பேஜ், ஆட் பேஜ், இது மாதிரி உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரேக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃபைனலாக இப்போ ஆன்சருக்கு வருவோம். ஏற்கனவே டைப் பண்ண அதே டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் எனக்கு இந்த பேஜ் இதோட போதும், இதுக்கு அடுத்த பேஜை நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாக்கா நான் பேஜ் பிரேக்கும் கொடுக்கலாம், இல்லை செக்ஷன் பிரேக்கும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிரேக்ஸ்குள்ளே போகிறேன். பிரேக்ஸ்குள்ளே போயிட்டு செக்ஷன் பிரேக் நெக்ஸ்ட் பேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இப்போது அடுத்த பேஜுக்கு வந்தாச்சு. இங்கே செக்ஷன் பிரேக்கும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓரியன்டேஷன் போகிறேன். ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணிட்டு லேண்ட்ஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அடுத்த பேஜ் லேண்ட்ஸ்கேப்பாக வந்துடுச்சு. இப்போது நான் தேர்ட் இந்த பேஜ் வேணாம், அடுத்த பேஜுக்கு போகிறேன்னு நினைக்கிறேனாக்கா மறுபடியும் நான் செக்ஷன் பிரேக் டு கண்டினியூஸ் கொடுக்குறேன். இங்கே செக்ஷன் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த பேஜ் போகிறேன்னு நினைக்கிறேனாக்கா பிரேக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட் பேஜ் பிரேக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடுறேன். இப்போ இந்த பேஜை 48 மாற்றணும்னு நினைக்கிறேன். 48 இதை மாதிரி நம்ம எந்த பேஜ் வேணாலும் 48 லேண்ட்ஸ்கேப்பும் எப்படி வேணாலும் நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண முடியும். அதுக்கு மெயினாக நம்மளுக்கு தெரிய வேண்டியது இந்த பிரேக்ஸ் அண்டு அதுக்கான ஷார்ட்கட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.